தேர்தல் வரும், மே 10ஆம் தேதி நடக்க இருக்கிற நிலையில இங்க அரசியல் சூழலே பரபரப்பா போயிட்டு இருக்கு. முக்கிய தொகுதியான சாந்தி நகர் தொகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ இங்க மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத அவங்களே சொல்றாங்க. காங்கிரஸ் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறது எல்லாம் நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஏரியால என்னன்னா யாருக்கும் பட்டா கிடைக்கல, யாருக்குமே இடி ஏரியால ஒரு 300 வீடு இருக்குது, யாருக்குமே பட்டா இல்லை. தேவையான வசதியெல்லாம் அப்பப்போ எங்களுக்கு பண்ணி கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. என்னொன்னு குடிக்கிற தண்ணிக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் நிறைய பேருக்கு வீடு சரியா கட்டி இல்லை, சின்ன சின்ன வீடுல இருக்கு, கஷ்டம். இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேணும், ஏன்னா நிறைய பேர் 10th படித்தவங்க கூட யாரும் வேலை இல்லாத இருக்கிறாங்க. அதுக்கு மேலே படித்தவங்களுக்கு இங்கே வேலை இல்லை, எல்லோரும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. குழந்தைங்களை வச்சுக்கின்னு எங்களை மாதிரி வயசு பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பசங்களை பார்க்கணும், வேலைக்கு போகணும், அவங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குங்க. இங்கே எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து ஒரு 60-70 வருஷம் ஆகுது. இங்கே வந்து முன்னாடியெல்லாம் வந்து இந்த பகுதியெல்லாம் காலி பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. நம்ம பழைய ஆளுங்கள்லாம் போராடி KKNS விமன்ஸ் வாய்ஸ் சங்கம் மூலமாக போராடி இந்த ஏரியாவை போராட்டத்துலேருந்து ஜெயிச்சு இது பண்ணாங்க. இப்போ ஆயிடுச்சு 60-50 வருஷம் ஆகுது, இன்னும் யாருக்கும் பட்டா கிடைக்கல. இந்த ஏரியாவுக்கு பட்டா இல்லை, சரியான எஜுகேஷன் இல்லை பசங்களுக்கு, வேலைவாய்ப்பு இல்லை, தண்ணி வசதி, நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது. இந்த ஒரு 5 வருஷமாக இந்த மாரியம்மன் கோயில் எடுத்துகிட்டு இன்னும் கட்டாமல் இருக்கு, நிறைய பிரச்சனைங்க இருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைவேறிருக்கு. ரோடு போட்டிருக்காங்க, தண்ணி வருது. ஏரியாவுக்கு பட்டா கொடுக்குறோம், நாங்கள் இன்னும் அந்த பட்டா வந்து கைக்கு சேரல. அப்புறம் பசங்களுக்கு சரியான எஜுகேஷன் இல்லை, தாய்மொழி கல்வி இல்லை அவங்களுக்கு. இங்கே வீட்டில் தமிழ் மொழி பேசுகிறாங்க, வெளியே போயிட்டு வேறு லாங்குவேஜ் படிக்கிறாங்க, அதனால் பசங்களுக்கு படிப்பு சரியாக பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஆதரவு வந்து என்ன ஆரிஸுக்கு தான், காங்கிரஸ் இத்தோட ஜெயித்தான் 4வது முறை. அவர் இங்கே நம்ம ஏரியாவுக்கு சத்தியவேல் நகர்னு பேர். குழாவிலேருந்து கரண்ட்லேருந்து போர்வெல்லேருந்து எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்குறாரு ஏரியாவுக்கு, ஜனத்துக்கு. உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது? எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து தீர்த்து வைக்கிறார் நம்மளுக்கு. சாவாயிடுச்சுனாலும் அவருக்கு வராரு, எல்லாத்துக்கும் கவுன்சிலரு ஆரிஸு. தண்ணி போர் வீட்டு குழா போட்டு கொடுத்துக்கிறார் கார்பரேஷன்து, போர்து, கரண்ட்டு ஃப்ரீ எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. பாருங்களா, நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? பிரச்சனை தான் இருக்குது, தான் என்ன பண்ணுறது, சொல்லுறதுக்கு ஆகிறதுதான் இல்லை இல்லைங்களா? பாரு எப்படி இருக்குதுங்க பாரு. பசங்க இப்போ எங்கள் மே மாதம் வந்துச்சுன்னா ஸ்கூலுக்கெல்லாம் 40, 60, 70, 80 அட்மிஷன் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, கூலி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒன்றும் சொல்லவும் முடியல. அரசாங்கத்துலேருந்து என்ன உதவி கிடச்சிட்ருக்கப்போ? 10 கிலோ அரிசி போட்டு நிற்கிறாங்க இப்போ டிப்போவில். அந்த 20 கிலோ 30 கிலோ வந்தது, 10 கிலோ தான் போடுறாங்க. 1200 ரூபா ஆயிடுச்சு சிலிண்டரு, கம்மி வாங்க மாட்டேக்குறாங்க. என்ன பண்ண முடியும், கூலி வேலை செய்கிறவங்க என்ன பண்ணி எடுக்கிறது சொல்லுங்க? ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குதுன்னு யோசனை பண்ணோம். அது யோசனை பண்ணோம், என்ன பண்ணுறது, அதுதான் யோசனை பண்ணோம். பண்ணலாம், போடலாமா, செய்யலாமான்றது ஒரு இது எங்களுக்கெல்லாம். கர்நாடகத்தில் தமிழருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. தமிழர்கள் வந்து 90% நல்லா இதில் தக்கிறாங்க. தமிழர்களுக்காக ஒன்றும் தொந்தரவு இல்லை, பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை. அரசியல் வேற, வாழ்க்கை வேற. எந்த வாக்குறுதியும் கொடுத்தோம், யாரும் நிறைவேற்றினது இல்லைம்மா. எந்த வாக்குறுதி கொடுத்தோம் யாரும் நிறைவேற்றினது இல்லை. ஓட்டுக்காக வாக்குறுதி நிறைய தருவாங்க, எல்லாருமே தருவாங்க. குறிப்பிட்டு இந்த கட்சின்னு சொல்ல, எல்லாருமே தர வேண்டியதுதான். இன்னைக்கு நான் என்ன வணங்குறாங்கன்னா, உனக்கு வணங்க போடுறாங்கன்னா ஓட்டு எலெக்ஷன் டைம்ல தான் வந்து நான் வணங்கினா வாங்கினா ஐயான்னுவாங்க. மற்ற டைம்ல கூப்பிடுவாங்களா, அவங்க எடுக்கிறான் இங்கே கூலி வேலை செய்யறோன்னு தான் போவாங்க. கூலி வேலை செய்கிறோம் நம்மலாம் கூட அவ்வளோத்தான், யாரும் இதுவும் உதவியும் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட்டுன்னுக்குறோம். என்னென்னா இங்கே தண்ணி வசதி இதெல்லாம் என்ன, எந்த டென்ஷன் இல்லை. பாத்ரூம் பப்ளிக் பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்துக்குறாங்கோ. இருந்தாலும் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கெழிச்சி எங்களுக்கு நல்லது செய்யுந்தால் நல்லாயிருக்கும். இதுங்களுக்கெல்லாம் அக்பத்திரம் இல்லை,
இது எதுனா ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு எங்களுக்கு நல்லது செய்தாங்கன்னா போதும், வேற எதுவும் எங்களுக்கு வேணாம். கேஸு கேஸும் சிலிண்டரும் 1200 ரூபாய் ஆயிடுச்சு. அரிசிங்களும் இப்போலாம் ரேட் ஆகி போச்சு. கூப்பன் கடையிலையும் ஒரு வாட்டி ஒரு மாதம் 5 கேஜி கொடுக்குறான், ஒரு வாட்டி 3 கேஜி கொடுக்குறான், ஒரு வாட்டி 4 கேஜி கொடுக்குறான். அவ்வளோதான், அதெல்லாம் வசதி கம்மி தான் நம்மளுக்கு, அவ்வளோ ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலிட்டு கெளிக்கிறவங்க கொஞ்சம் எங்களுக்கு நல்லது செய்தால் போதும். என்ன பிரச்சனை இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கேட்குறீங்க, கோரிக்கையாக இருக்கீங்க? எங்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லைக்கா, குடிக்கிற தண்ணி வேணும். குடிக்கிற தண்ணிக்கு ஒன்றே ஒன்று போர் தண்ணி மட்டும் தான் எங்கெல்லாம் இருக்குது. இந்த கோயில் உடச்ச 6-7 வருஷம் மேலே அது இன்னும் கோயில் கட்டல. ஒரு எம்எல்ஏக்கு 7 கோயில் கட்டுற அளவுக்கு சாங்ஷன் இருக்குது. இந்த கோயில் இன்னமும் கட்டி தரல எங்களுக்கு. முத்துமாரியம்மன் கோயில் இது ஒரு 6-7 வருஷமாக இப்படி தான் இருக்குது. கவுன்சிலர் ஹெல்ப் பண்ணுறாரு, மற்றபடி எம்எல்ஏ கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை. எலெக்ஷன் டைம், பொலிட்டிக்கல் டைம், எலெக்ஷன் டைமில் வந்து அந்த மாதிரி டைமில் எல்லாமே பண்ணுவாங்க. அதான் எங்கெங்கே பண்ணுமோ அந்த சைடில் பண்ணின்னு போயிடுறாங்க. அப்போ இன்னும் எதுவும் இல்லை இந்த பக்கம். எந்த கட்சியும் கொடுக்கல, காங்கிரஸ் கட்சி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அந்தமாரி சிலிண்டர் கம்மி பண்ணுறோம், அப்புறம் வீட்டுக்கு தலைவிக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம் நினைக்கிறாங்க, அரிசி 10 கேஜி தர நினைக்கிறாங்க. அதை மட்டும் வச்சுக்கினா போதுமா? இன்னும் ஜனங்களுக்கு எவ்வளோ நல்லது வேணுமா இருக்கு இல்லையா? அதிகமாக இருக்குது மேடம், வேலைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். வேலைங்க இருக்கிறதுல நார்மல் வேலை செஞ்சாலங்கனாக்கா வந்து கார வேலை செய்கிறவங்க, ப்ளம்பிங் வேலை, இந்தமாரி வேலை தான் அதிகமாக. அந்த வேலைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அதிகமாக அதுக்கே ஆள் ஆகிட்டாங்க. நிறைய பேர் வரவோ இங்கே வேலை இல்லாமல் ஆயிடுச்சு. நிறைய பேர் இருக்குது இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போனால் சாந்தி நகர் ப்ரெக்னென்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. தண்ணி வசதி இருக்குது, பரவாயில்ல இருக்குதுமா, தண்ணி வசதி இருக்குது, போர்வெல் போட்டு கொடுத்துக்குறாங்க, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது ரோடு வசதி பண்ணிக்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு அக்கு பத்திரம் வரல, அது எங்களுக்கு முக்கியமாக வேணும். கோயில் கட்டணும், அது வேணும். இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. குடும்ப தலைவியாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அரசியல்வாதிகள்? அரசியல்வாதிகள்ட்டேருந்து என்ன பார்க்குறோம், ரேட் கம்மி பண்ணணும். இப்போ இருக்கிறது முக்கியமாக சிலிண்டர் கம்மியாக ஆகணும், ரெண்டாவது அரிசி எங்களுக்கு அது கம்மி பண்ணும், நிறைய வேலை இது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் எங்களுக்கு, அது மட்டும்தான். இங்கே கடை வச்சுக்கிறோம், அப்புறம் மிச்சவங்க அங்கே இருக்கிறவங்க அது கார வேலைக்கு போகிறாங்க, ஒரு ஒருத்தர் வீட்டு வேலைக்கு போகிறாங்க, வியாபாரம் போடுறாங்க, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுக்கிறாங்க. அதுக்கு வசதி சரியாக கிடையாது, அதுக்கெல்லாம் யாரும் யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல, ஒன்றும் இல்லை. இது அதெல்லாம் கேட்குறது இந்த தண்ணி வசதி மிச்சது இதெல்லாம் பரவாயில்ல. இந்த எங்களுக்கு இந்த பட்டா வரல, இந்த கோயில் இது இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பண்ணி தரல. ஆனால் காங்கிரஸில் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் பண்ணிக்கிறாங்க. இது செய்கிறேன்னுக்கிறாங்க, எல்லாருமே வருவங்களாம், நாங்கள் செய்கிறோம், இது செய்கிறோம், அது செய்கிறோம், அது செய்கிறேன்றாங்க. யாரும் சேர்ந்த பாடு இல்லை.